வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி. அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே. இந்த நண்டு கிரேவி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே. நண்டு, வெங்காயம், தக்காளி, புதினாத்தலை, கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, பட்டை, பூண்டு. பச்சை மிளகாய் இப்போது சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நான் இதில் பட்டை இலக்காய் போட்டுக்கிறேன், சோம்பு போட்டுக்கிறேன், மிளகு போட்டுக்கிறேன். இதை பொன்னிறமாக நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதை மிக்சியில் கொட்டிடலாம். இப்போது 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ரெடி ஆகிட்டுங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதில் நான் சிக்கன் கிரேவி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இதை நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஆயில் விட்டுருக்கேன், 3 ஸ்பூன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கிறேன், 1 வெங்காயம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் பூண்டு போட்டுக்கிறேன், 2 பல். இப்போ வதக்கிக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நண்டு சேர்த்துடலாம். நண்டு சளிக்கு நல்லதுங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன், போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை நான் அதில் போட்டுக்கிறேங்க, ஊற்றிட்டேன். இப்போது பிரட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது மூடி வச்சிடலாம். நல்லா 1-10 நிமிஷம் சென்று பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. இந்த கட்டத்தில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீறி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். இப்போது 100 பால் எடுத்துருக்கேங்க, அதையும் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா பிரட்டிக்கணும். இப்போது நான் புதினா போட்டுக்கிறேங்க. இப்போது இது 1-10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு
பாருங்கள் நல்லா சுண்டி வந்துட்டு எண்ணெயெலாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போது ரெடி ஆகிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது சுவையான நண்டு கிரேவி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நம்ம வீட்டு சமையல்.